ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் அட்மிஷன் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தா 7.5 ரிசர்வேஷன். சரியா, இந்த 7.5 ரிசர்வேஷன்னா என்ன? இந்த 7.5 ரிசர்வேஷனுக்குள்ளே யாரெல்லாம் வருவா? 7.5 ரிசர்வேஷனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, அப்போ 7.5 ரிசர்வேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் கவர்மெண்ட், இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மெடிக்கலுக்கு 7.5 ரிசர்வேஷன் என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா 7.5 ரிசர்வேஷனை கொண்டு வந்தாங்க. இப்போ இருக்க கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா துறையிலுமே எல்லா படிப்புகளுக்குமே என்ன பண்ணாங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த 7.5 ரிசர்வேஷனில் யாரெல்லாம் வருவான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 6th டுவெல்த் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சுக்கணும். ஒரே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கணுமான்னு சொல்லி கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்கூல்ஸ்லாம் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தா மாறி இருக்கலாம், ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்லே இருந்திருக்கணும். நிறைய பேர் என்ன கேட்பீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொன்னோடனே கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலும் இதுக்குள்ளே வருமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், வராது. அரசு மேல்நிலைப்பள்ளி, அரசு உயர்நிலைப்பள்ளி, இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் சொல்லி பார்த்தா படிச்சிருந்துக்கணும். அவங்க மட்டும்தான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா 7.5 ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. இதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணும் புரிஞ்சுக்கணும். அப்போ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வர பசங்களுக்கு என்னென்னு சொல்லி பார்த்தா 7.5 ரிசர்வேஷன் வந்து எலிஜிபிள் கிடையாது. அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் இருந்தாங்கன்னா தயவு செய்து சொல்லுங்கள், அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து நிறையா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இன்னும் போய் சேர மாட்டேங்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு இன்னமும் போய் என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தா நிறையா விஷயங்கள் இன்னும் சேர மாட்டேங்குது. அதனால தான் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கள் இன்ஜினியரிங் பக்கம் வரதே கிடையாது, அக்ரி படிக்கிறதும் இல்லை. ஏன்னா ரொம்ப செலவாகும் சொல்லி என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா வேலைக்கு அனுப்பிச்சுட்றாங்க. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவங்க வேலைக்கு போகக்கூடாது, நல்லபடியாக படித்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோ எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணீங்களோ இல்லையோ, நீ உங்களுக்கு சொல்கிற தகவல்களையாவது நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 7.5 ரிசர்வேஷனில் வர ஸ்டூடெண்ட்டுக்கு, சரியா, 7.5 ரிசர்வேஷனில் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட்டே என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் பேமெண்ட். நீங்கள் காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டியூஷன் ஃபீஸ், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபுல் பேமெண்ட் வந்து கவர்மெண்ட்டே என்ன பண்ணிடலாம் கொடுத்துட்றாங்க, காலேஜுக்கு போயிடும் டைரெக்டாக. அதனால் ஃபுல் ஃப்ரீயில் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து நீங்கள் படிக்கலாம். அப்போ 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ 100 பசங்க இருக்காங்க அப்படின்னா 7.5, சரியா, அதாவது 7 பேர் இல்லை 8 பேருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். 8 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு சீட் வந்து ஒதுக்கீடு பண்ணுவாங்க. சரி, இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் சொல்கிறோம். அதனால் ஒவ்வொரு காலேஜ்லையுமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 சீட்டு 4 சீட்டு இல்லை 5 சீட்டு இல்லை ஒரு 10 சீட்டு என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தை பொறுத்து என்னென்னா 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு போய் சேரலை, இன்னமும் சேர வேண்டிய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. தயவுசெய்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோஸை ஷேர் பண்ணீங்களோ இல்லையோ இந்த இன்ஃபர்மேஷனையாவது பாஸ் பண்ணுங்கள், அந்த பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு தெளிவான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன், 7.5 ரிசர்வேஷன் நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் 6th 12th வரையும் கட்டாயமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.